அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. பாவிகளா, முருக பக்தரை ஏண்டா இப்படி மிருகம் மாதிரி தள்ளிட்டு வந்திருக்கீங்க? முருகா, இந்த மூதேவிகளை மன்னிச்சிருப்பா. ஐயோ, இவன் முருக பக்தன் இல்லைங்க, நம்ம முதலாளி தேடி பிடிச்சிட்டு வர சொன்னா ஊமைய. அரோகரா, அந்த லண்டன் மருமக இவர் தானா? இவரே தாங்க. லண்டன் மருமகனா? டேய், நான் லோக்கல் வெள்ளையம்மாவோட மகன்டா, வேலை புடிங்கி விடுங்க. அட, பேச விடுங்களா. டேய், அடேங்கப்பா, அங்குலம் அங்குலமா அப்பனை அப்படியே உரிச்சு வச்சிருக்குது. ஏ மாதிரி உருவம் உள்ள ஒருத்த, ஒருவேளை இவன் தான் நினைச்சு என்ன புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? இருக்கலாம். முதலாளி, உங்க மருமகன் கிடைச்சிட்டாரு வேலோட. இவ்வளவு நாளா எங்கிட்ட காட்டாம வச்சிருந்தீங்க, இப்ப என் அப்ப முருகனே காமிச்சிட்டாரு. 25 வருஷமா இவனை உலகமே தெரியக்கூடாதுன்னு ஊமையா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஊருக்குள்ள போய் கரகம் எடுத்து ஆடி இருக்கான்னா கூடிய சீக்கிரம் உங்களை காவடி எடுக்க வச்சிருவான். யோ கணக்கு, அப்படி நான் அண்ணன் காவடி ஆயிடக்கூடாதுதான் இந்த ஜமீன் சொத்துக்காக 25 வருஷத்துக்கு முன்னாடியே கூட பிறந்த எங்க அக்காவையும் மச்சானையும் கொன்னேன். அப்பவே இவனை நான் கொன்னிருப்பேன், ஆனா சொத்து புறம் இவன் மேல எழுதி வச்சிட்டானுங்க. குழந்தையா இருந்த இவனை குழந்தையாவே வளர்க்க ஆரம்பிச்சேன், ஆனா இப்ப இவன் தவள ஆரம்பிச்சிட்டான். அவன் நாக்குல இருக்க வேலை புடுங்கடா, என்ன சொல்றான்னு பாப்போம். இப்ப புடுங்க போறியா இல்லையா? என்னால முடியாதுங்க முதலாளி. புடுங்க. இது தெய்வ சமாச்சாரமா வேற இருக்கு, எனக்காக என் பொண்டாட்டி வேற விரதம் இருந்துட்டு இருக்கா. இந்த நேரத்துல இந்த வேலை புடுங்க போய் எனக்கு ஏதாவது தெய்வ குற்றம் ஏற்பட்டு போச்சுன்னா நான் என்னங்க பண்றது? பயங்கரமான ஆளுகளா இருப்பானு போல இருக்க. நாம ஏதாவது வாயை திறந்து பேசணும்னா நமக்கு இதே நிலைமைதான். துரை, அந்த ஒரிஜினல் ஊமையை கிடைக்கிற வரைக்கும் நீயும் ஊமை மாதிரியே நடிச்சிருடா, பாத்துக்க. என்னடா எல்லாம் பாக்குறீங்க? இங்க நடக்கிற எந்த விஷயமாவது வெளியே போச்சு? உங்க எல்லாருக்கும் இதே நிலைமைதான். இவனை கொண்டு போய் எரிச்சு விட்டுருங்கடா. பாத்து தூக்கிட்டு போங்கடா, போனங்கதான் நடக்கும். இந்த ஊமையின காட்டு பங்களால வைக்கிறது தப்பு, இங்கே ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைங்கட. யோ கணக்கு, இனிமே இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் 5 அறிவு உள்ள மிருகமா இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான், 6 அறிவு உள்ள மனுஷனா மாறிட்டான், 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட மாட்டான், புரட்டி எடுத்துருவான். இன்னும் 7 நாளைக்குள்ள இந்த ஜமீன் சொத்த பூரா எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு அனுப்பிச்சிருவோம். என்னையா வீதியில பிளிட்ட? நீ மட்டும் நேரம் முட்டிக்கிறிய, போய் தேடுறது. எல்லா சாலைகளையும் தேடியாச்சு, அவனை காணோம். கிழிச்சு பாம்புடா, அது சைக்கிள் செயின் இல்ல, சிவபெருமான் கழுத்துல போடுற செயின். இறக்கி விட்டுருப்பா. யாரும் கொத்தாதீங்கப்பா, அது கத்திரும். ஐயோ அப்பா அப்பா, விட்டுருப்பா. இப்ப எப்படி சூட்டோட நிக்கிறான்? ஐயோ தரே தரே, அத போட்டுடா அத போட்டுடா, கொத்திரண்டா. என்ன தெரியுதா?
ஐயா அந்த பெட்டிஷன்ல என்ன எழுதிருக்குன்னு சொன்னீங்கன்னா சொன்னா மட்டும் கிழிச்சல போறீங்களா காயிருந்தீங்களா கருதீங்களா ஒரு புகார் போனாவே கட்சியில இருந்து ஒதுக்கி வச்சிடறானுங்க என்னால ஏழட்டு புகார் நடா போயிருக்குது காது குத்து விழாவில் இந்த முண்டம் பண்ண கொலை நீலாங்கர ஏரியால வெள்ளைமா வீட்டுல நான் பண்ண கூத்து போலீஸ கைக்குள்ள போட்டுக்கிட்ட அவன் மகனை ஒரு வாரம் உள்ள வச்சமே அந்த விஷயம் மேடையில ஏத்து பேசுறவங்கள பேச விடாம பண்ணமே அது ஒண்ணு இப்படி பொச்சி முட்டியா எழுதி போட்டிருக்கான அந்த பட்டச்சி யாரு அந்த பட்டச்சி வேற யாரு இந்த மைக்க கண்டா வாயில வச்சுக்கிட்டு தையா தக்கான்னு குறிப்பாலே தை தை தமிழ் அரசு அந்த பொட் ஏதோ கட்சிக்காக அதிகமா நிதி திரட்டி தரதுனால அவன் கொடுத்த பொட்டி சனை என் வெத்தல வாக்கு போட்டியில வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க இனிமே அந்த பொட்டமா வரக்கூடாது அவனையும் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்க ஒவ்வொருத்தரையும் இன்னைக்குள்ள நம்ம எக்ஸ்போர்ட் ஆபீஸுக்கு தூக்கிட்டு வந்துருங்க போங்க சரி ஏன்பா நான் தெரியாம தான் கேக்குறேன் வேலை புடுங்கினதுல பேச்சுதான் போச்சு ருசி மட்டும் போகலையா இந்த கட்டு கட்டுற கரிங்கிரி வேணும்னு சொல்லி வாங்கி போடுறேன் அதுக்காக கைய புடிச்சிட்டு கடிச்சு வச்சிடாத எனக்கு தேவையா இது ஊட்டி விடுற வயசா இது ஊட்டிக்கு அனிமன் போற வயசு நல்ல வேலை உட்கார்ந்து இருக்கிற நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் ஏணி வச்சு ஏறிட்டா ஊட்டணும் என்ன ஏப்ப ஊட்டியா பாத்து விடுப்பா மேல இருக்கிற ஓடெல்லாம் எகிரிய போகுது இது எனக்கு தேவையா இது இந்த நிமிஷம் வேறையா இனி படுத்துக்கு ராஜா புரியிலே உற வந்த உதாரி பங்காளி புரி தின்னு சலிச்சதில்ல பல்லூ வலிச்சதில்ல புரியிலே உற வந்த உதாரி பங்காளி சொந்தக்காரங்க கிடையாது இங்க வந்து ஒழிச்சிட்டு இருக்கியா எங்க எம்எல்ஏ மேல நீங்க மூணு பேர் மாசம் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கீங்கல்ல நான் தாண்டா போட்டப்ப என்ன செய்வேன் என்ன செய்வேன் உங்க சண்டையில இங்க வச்சுக்காதீங்க வெளியே வச்சிருக்கீங்க இவனே சாப்பிட்டு அண்ணா இருங்க எனக்கு அந்த பெட்டிஷனுக்கு சம்பந்தம் என்னண்ணே நான் நேரா வர்றேன் எம்எல்ஏ பாக்குறேன் இந்த பொண்ணு அவர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு ஒரு காசு காப்பி வாங்கி சாப்பிட்டு சௌரியமா நடந்து வந்துட போறேன் அண்ணா அந்த எம்எல்ஏ இல்லைங்கண்ணே அவர் வளர்க்கிற நாய் நல்லா இருக்குங்களான்னு அத நாய் நான் தானே வாங்கி கொடுத்தேன் நாய் வாங்கின போலாம் இழுத்துக்கலாம்டா நீ மட்டும் தனியா உட்காந்து பேன் பார்க்க போறியா வா எம்எல்ஏ கிட்ட சொல்லி ஊம பண்ணி கொடுத்து சேர்த்து விடுற ஒரு பொண்ணோட ஒத்துழைப்பு இல்லாம எந்த கொம்ப நலிவுக்கிட்ட நெருங்க முடியாதா உன்ன மாதிரி பொறுத்து எத்தனை பேரை பார்த்திருப்பேன் என்னடா செலும் காட்டியா செலும் இதுக்கப்புறமே மேல கைய வச்ச நடக்கிறதே வேற பெரிய மனோகர கூட பிடிக்க வந்து நம்மளை காப்பாத்த போறாரு அப்பா குறைக்கு வேற வந்து ஸ்கூல் பண்ண போறாம்பா இதுக்குதான் கை தட்டு உடனே பழசு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க இந்த ஒண்ணை மட்டும் மறக்க மாட்டேங்கிறான் பாரு பொம்பளை ரிப்பன் தெரிஞ்சா போய் அமுக்கிடுறான் ஐயா அண்ணா சேவல் தரேண்ணா அவனை எழுப்பிடுங்க நான் சொல்ல மாதிரி தூங்கிடுவான் இவனுக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு கொஞ்சம் முடிக்கு போறியா இல்ல இருக்கு மாநில பத்தி பேச போறோம்
அது கேக்கு மானாட எல்லாம் குடி நீங்களே அணைஞ்சு போக வேண்டியது ரொம்ப தேங்க்ஸ் வா அடியே அட பாவீங்களா என்ன இது வேற விட்டுட்டு போறீங்களே காலையில எந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்ல சுக்கா வரவுல பேட்ல வர போறதோ தெரியலையே சரே என்ன காப்பாத்து சரே விட்டுட்டு போறியே அந்த ஆள் கிடக்குற நீ வாடா ஏறி ஏறிக்கிது மழை வரும் போல இருக்கே சத்தம் என் வாய்க்குள்ள இருந்து வரலையா மேல இருந்து வருது நீ ஒரு மாதிரி ஆயிட்டேன் எங்க ஏரியாவில சொன்னாங்க அது சரியாதான் போச்சு போ என்னதா இருக்கட்டும் யா நீ என் மானத்தை காப்பாத்தினதுல இருந்து நானும் மேல ஒரு மாதிரி ஆயிட்டேன் யா அடிச்சு இது என்ன மீட்டிங்க மயக்கு பிடிச்சி வளவளன்னு பேசுறதுக்கு சுருக்கமாவே சொல்றேன் நான் உன்னை லவ் பண்றேன்யா என்னயா லவ் பண்றேன்னு சொல்றேன் மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கா வாய் தொடர்ந்து பேச பையனை எப்படி ஊமையா கிட்டியாக்கா என்ன மன்னிச்சிருங்க ஐயா எந்திரிமா எந்திரி நீ ஏமா என் கால விழுகிற அன்னைக்கு தெரியாதனமா உங்க கூட சண்டை போட்டேன் அதனால என்ன இப்ப விடு என் மானத்தை காப்பாத்தின ஒரு நல்ல பிள்ளை பெற்ற அம்மா நீங்க உங்க கால விழுதுல தப்பு இல்ல ஏன் பிள்ளை உன் மானத்தை காப்பாத்தினானா என்னம்மா சொல்ற என்கிட்ட கலட்ட பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி 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 அடிச்சு அவங்கிட்ட என்ன காப்பாத்தினாரு அவன் காப்பாத்தலம்மா அந்த மகமாய் தான் உன்ன காப்பாத்திருப்பா அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான் நானும் கேள்விப்பட்டேங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு அது நடக்காது தாய் என் பிள்ளை அரைகுறையா விரதம் இருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு போயிடுச்சுன்னு பூசாரி சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையால அவனுக்கு மஞ்சள் குளிப்பாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரகம் எடுத்து அந்த கரக தீர்த்தத்தால ஆத்தாளுக்கு அபிஷேகம் பண்ணுனா தோஷம் நீங்கும் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த வேண்டுதலை நான் செய்யறேங்க இல்ல தாய் அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா உங்க மருமகளா வர்ற யோகிதை எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா அம்மாடி என் மகனுக்கு காக்கா வலி பொறுக்குமா தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அவனை கட்டிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா என் தங்கம் இனிமே நீ தாண்டி என் மருமகன் Thank you.
சில சோறு போட்டாங்க பணக்கார வீட்டுல பட்டினி போடுறாங்களா அண்டானே ஓமா ஓமா தன்ய நானே இவனா நான் பட்டணத்தார்னு நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா உங்க குடலை உருவி கடிச்சிடுவேங்கிறாய் சுமாரியா வெளியில இருந்த ரெண்டு நாள்ல பசிக்குது சாப்பாடு வேணும் சைகையிலே கேட்கறதுக்கு விவரம் ஆயிட்டாயாவே ஓஹோ ஐயாவுக்கு சிக்கன் எலும்பு கேக்குதோ நான் நினைக்கிறேன் வெளியே எவனோ இவனுக்கு பாயா பரோட்டா வாடைய காமிச்சிருக்கிறான்னு அதான் அலையறான் கொண்டாட அப்படி ஐயோ பாத்தீங்களா தொட்டுக்க சட்னி இல்லாமலேயே இந்த சேமியா உப்பாவை என்ன போடு போட்டிருக்கிறான்னு மிச்சத்தின் தின்னு ஐயோ இவன் உடம்பு என்னமா சுருங்கிடுச்சு முதலாளி அநேகமா ரிஜிஸ்டார் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்துட்டு கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டா தானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தார வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா வாய் கூத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துடுடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி வேல் உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா 4000 ரூபா நான் உனக்கு தர நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன் அப்படி அவர் என்னதான் கேட்டாரு என்ன சார் 4 வருஷமா இந்த கிழமை உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான் நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன் என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேக்குறேன் அப்படியா கேட்டாரு ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா ரவுண்ட 5000 சொல்லி இருக்கப்படாது தம்பிதுரை உங்க மருமகன வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க அவரு எங்கெங்க அளந்தாரு எங்கெங்க பேசினாரு நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு ஐயோ தப்பா நினைக்காதீங்க லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு பிரயாண கிளப்ல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு இது சட்ட பிரச்சனை இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது அவர் சுயநினைவோட இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் மாமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா வெரி குட் வெரி குட் ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் பையன் போன